பெருங்கடல் சூழ ஒற்றை நிலப்பரப்பை உடைய நாடு இந்தியா. உலகின் 7வது மிகப்பெரிய நாடு. 130 கோடி ஜனத்தொகையில் 2வது நாடு. 29 மாநிலமும் 7 ஒன்றிய பகுதிகளும் ஏறத்தாழ 600 மாவட்டங்கள் கொண்டுள்ள 22 அதிகாரப்பூர்வ மொழிகளை உடைய ஒரு கூட்டாட்சி குடியரசு நாட்டின் குடியரசு தினவிழா. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1929 ஆண்டு டிசம்பர் 26 நாள் லாகூரில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டின் பூரண சுய ராஜ்யமே, அதாவது முழுமையான சுதந்திரம் என்ற தீர்மானம் நிறைவேற்றி எங்கும் எப்போதும் வரி செலுத்தா இயக்கத்தை திரும்பவும் தொடரலாம் என்ற முழு அதிகாரத்தை மகாத்மா காந்திஜிக்கு காங்கிரஸ் மகாசபை வழங்கியது. அதன் முதற்கட்டமாக காந்திஜி 1930 ஆண்டு ஜனவரி 26 நாள் அமைதியாக சுதந்திர தினம் கொண்டாட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அதன்படி அன்றைய நகர் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டம் கூடி காந்திஜி வழங்கிய சுதந்திர தின அறிக்கையை கூறி வந்தனர். சுதந்திரம் அடைந்த பின்பு 1949 நவம்பர் 26 நாள் நேரு அமைச்சரவை கூடியது. காந்திஜி ஏற்படுத்திய சுதந்திர தின நாளை அடுத்த ஆண்டு முதல், அதாவது 1950 ஆண்டு ஜனவரி 26 நாளை குடியரசு தினமாக கொண்டாட முடிவு எடுத்தது. இந்தியாவின் சுதந்திரம் 1940 பிறகு தீவிரமானது. இந்நிலையில் 2 உலகப் போரும் ஏற்பட்டது. போரின் காரணமாக பிரிட்டிஷ் பொருளாதாரம் வெகுவாக குறைந்தது. இந்த நிலையில் 1945 நடைபெற்ற பிரிட்டன் பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடித்தது. இதற்கு முக்கிய காரணம் தனது தேர்தல் வாக்குறுதியில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு சுதந்திரம் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தது. இத்தகைய காரணங்களால் 1948 ஜூன் மாதத்திற்குள் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க பிரிட்டிஷ் அரசு முடிவெடுத்தது. இந்த நிலையில் 1945 பிப்ரவரி 10 இந்தியாவின் கடைசி வைஸ்ராயாக மவுண்ட்பேட்டன் பொறுப்பேற்றார். அதே ஆண்டில் ஆகஸ்ட் 15 இரண்டாம் உலகப் போரின் இறுதியில் தோல்வியடைந்த ஜப்பானிய வீரர்கள் மவுண்ட்பேட்டனிடம் சரணடைந்தனர். இதனால் இந்த தேதியில் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க மவுண்ட்பேட்டன் முடிவு செய்தார். 1947 ஆண்டு இந்திய கவர்னர் லூயி மவுண்ட்பேட்டன் அவர்கள் ஜூன் 3 தேதியன்று பிரிட்டிஷ் இந்திய பேரரசை மதசார்பற்ற இந்தியா என்றும் முஸ்லிம் பாகிஸ்தான் என்றும் பிரித்தளிப்பதாக அறிவித்தார். இந்த தேச பிரிவினையால் 1947 ஆண்டு ஆகஸ்ட் 14 தேதி பாகிஸ்தான் தனி தேசமாக பிரிந்து சென்றது. ஆங்கிலேயர் கணக்குப்படி நள்ளிரவு 12 மணி என்பது புதிய நாள். அதன்படி 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. சுதந்திரம் அடைந்த பின்பும் இந்தியா பிரிட்டிஷ் சட்டத்திட்டங்களையே பின்பற்றி வந்தது. காந்திஜி மற்றும் நேரு தலைமையிலான காங்கிரஸ் இந்தியாவில் உள்ள சிற்றரசு மற்றும் பேரரசுகளை இணைத்து தனக்கென்று புதிய சட்டத்திட்ட வரைவுகளை அமைக்க முடிவு எடுத்தது. காந்திஜி அவர்கள் பல்வேறு தலைவர்களுடனும் சிறப்பு பிரிட்டிஷ் அதிகாரிகளுடனும் ஆலோசித்து பல்வேறு முரண்பாட்டிற்கு பிறகு இந்தியாவின் சட்டமேதை என்றழைக்கப்படும் டாக்டர் P.R. அம்பேத்கர் அவர்களை இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவராக நியமித்தார். அம்பேத்கர் ஒரு சில நிபந்தனைகள் பேரின் இந்தியாவின் புதிய சட்டத்திட்ட வரைவை இயற்ற சம்மதித்தார். அம்பேத்கரின் இந்திய சட்டம் எளிய மக்களுக்காகவும் இடஒதுக்கீடு தரும் வகையிலும் அமைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இயற்ற தொடங்கினார். முரண்பாடுகள் மற்றும் ஏற்புகளுக்கிடையில் சட்ட வரைவு குழு தன் வேலையை தொடர்ந்தது.
1946 டிசம்பர் 9 காங்கிரஸ் கட்சியால் இந்திய அரசியல் நிர்ணய சபை கூட்டப்பட்டு அதன் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா நியமிக்கப்பட்டார். விடுதலைக்கு பிறகு டிசம்பர் 11 ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராகவே நியமிக்கப்பட்டார். இவரே விடுதலை இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். 1947 ஆகஸ்ட் 29 அரசியல் நிர்ணய மன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. அரசியலமைப்பு சட்டத்தை எழுத டாக்டர் P.R. அம்பேத்கர் தலைமையில் 7 பேர் கொண்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. இக்குழு அதன் அறிக்கையை 1948 ஒப்படைத்து இவ்வறிக்கை முழுவடிவம் பெற்று குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தின் கையொப்பம் பெற்றது. இந்த அறிக்கை 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் முழுமை பெற்று 166 பொது திறந்த அமர்வை சந்தித்தது. சில மாற்றங்களுக்கு பிறகு ஜனவரி 26, 1950 அன்று இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. குடியரசு என்பதன் பொருள் மக்களாட்சி. தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முறைக்கு குடியாட்சி எனப்படும். 1930 ஜனவரி 26 நினைவு கூறும் வகையில் 1950 ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26 இந்திய தேசிய குடியரசு தினமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. உலக நாடுகள் ஒரே ஒரு முறை சுதந்திரம் பெற்ற நாளை கொடியேற்றி கொண்டாடும் போது இந்தியர்களாகிய நாம் இருமுறை நமது தேசிய கொடியை ஏற்றி கொண்டாடுகிறோம். நம் நாட்டின் தலைநகர் டெல்லியில் இந்திய பிரதமர் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கான இந்தியாவின் நுழைவு வாயிலில் உள்ள அமர் ஜவான் ஜோதிக்கு வீர வணக்கம் செலுத்துவதன் மூலம் விழா தொடங்குகிறது. விழாவில் குடியரசுத் தலைவர் மூவர்ண கொடியை ஏற்றி படைவீரர்களை பார்வையிடுகிறார். இவ்விழாவில் இந்தியா மற்றும் மற்ற நாடுகளில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் விருந்தினர்களாக கலந்து கொள்கின்றனர். நம் நாட்டின் ஆயுத பலத்தை காட்டும் விதத்தில் முப்படை அணிவகுப்பு இந்திய தலைநகர் டெல்லியில் நடைபெறும். முப்படைகளான இராணுவம், கடற்படை, விமானப்படை அணிவகுப்பு மற்றும் அவர்களின் வீரதீர சாகசங்களும் நடைபெறும். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் சாரண சாரணியர் அணிவகுப்பு, நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களின் அணிவகுப்பு, இது போன்ற பல்வேறு அணிவகுப்புகளும் நடைபெறும். நம் நாட்டின் கலாச்சாரம், பழமை, பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை விளக்கும் வகையிலும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். டெல்லியில் ஒவ்வொரு மாநிலம் சார்பிலும் அவர்களின் சாதனை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு நடைபெறும். ஒவ்வொரு மாநிலங்களின் மாவட்ட சாதனைகளை விளக்க அலங்கார ஊர்திகள் மற்றும் சிறந்த சேவை புரிந்தோருக்கான விருதுகளான பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ விருதுகள் மற்றும் இராணுவ விருதுகள், குழந்தை மற்றும் பெண்களுக்கான தேசிய விருதுகள், இலக்கியத்திற்கான விருதுகள், தேசிய விளையாட்டுத்துறை, காவல்துறை, வீரதீர செயல் புரிந்தோருக்கான விருதுகள், இது போன்ற பல்வேறு விருதுகள் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு பாராட்டுகளும் பதக்கங்களும் வழங்கி ஒவ்வொரு குடியரசு தின விழா கொண்டாட்டமும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது.